நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் வெளியான முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தற்காலிக சான்றிதழ் வாங்கி கொள்ளலாம் என்ற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் June 24 முதல் வழங்கப்படும் என்று அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு தேர்வுகள் இயக்கத்தின் இணையதளமான https://www.dge.tn.gov.in வாயிலாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 90 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா June 20 10 மற்றும் 12 மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் மாணவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் June 24 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிக சான்றிதழானது 90 நாட்களுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.